கேஷுவலாக போனோம். போனதும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சொன்னார், யார் யா நீ, என்ன அது சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க அப்படின்னாரு. நான் என்ன சார் இது அநியாயமாக இருக்குது, என்னை பற்றி ரிப்போர்ட்டு கேட்டால் ஏதோ நான் ஹேர் கட் பண்ணிக்கிற சலூன்காரனையோ இல்லை நான் துணி தைச்சிக்கிற டெய்லரையோ நான் டிஃபன் சாப்பிட்ற கையேந்தி பவன்லேயும் விசாரிக்கணும், என்னை கூப்பிட்டு விசாரித்தா நான் என்னத்தை சொல்லுவேன். நான் வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இன்றைக்கி வந்து நாம் முகநூலில் எடப்பாடி நம்ம ஓபிஎஸ்ஸு அதே போல் இந்த குருமூர்த்தி இந்த மாதிரி பார்ட்டிகளை பற்றியெல்லாம் வந்து சகட்டு மேனிக்கு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு இன்பாக்ஸில் வந்து கேட்பாங்க, ஏங்க நீங்கள் வந்து ஒரு ஜோசியர், உங்களுக்கு வந்து எல்லா தரப்பு மக்களோடவும் வேலை இருக்கும், நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கலைஞரை வந்து தூக்கோ தூக்குன்னு தூக்கிறது, ஸ்டாலினை தாங்கி பிடிக்கிறது, இதெல்லாம் தேவையா? இன்றைக்கி வந்து நிலைமை சரியில்லை, ஆனானப்பட்ட கார்ட்டூனிஸ்ட் பாலாவியே தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. இந்த முகநூலுங்கிறது வந்து ஸ்டேஷனுக்கு குறுக்கு வழி மாதிரி ஆயிடுச்சு, படக்குன்னு தூக்கிட்டு போய் உட்கார வச்சிடறாங்க. இந்த மாதிரி நிலைமையில் எதுக்கு சும்மா வாயை விட்டுக்கிட்டு அப்படின்னு அறிவுரையெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மையார் அவங்க உயிரோடு இருக்கும்போது கோலோச்சி கொண்டிருந்தபோது ஆனானப்பட்ட கலைஞர் மேலெல்லாம் வந்து அவதூறு வழக்கு போட்டு நக்கீரன் கேஸ் தெரியும், அது மாட்டுக்கறி மாமின்னு ஒரு கட்டுரையை போட்டு போலீஸே வந்து கூட நின்று ஆளுக்கு 5 நிமிஷம் கொடுத்து கல்லடிக்க வச்சது, இதெல்லாம் பார்த்துருப்போம் தெரியும். அது தமிழ்நாடாச்சும் தொலைவாக இருக்குது. நாங்கள்லாம் வந்து லோக்கலில் திருவாளர் சந்திரபாபு நாயுடு அவர்கள், அவர் வந்து என்டிஆர் முதுகில் குத்தி கட்சியை பறித்து ஆட்சியை பறித்து 99 வரைக்கும் ஓட்டிட்டார் காலத்தை. 99க்கு மறுபடி எலெக்ஷனுக்கு வந்து ஜெயிச்சாச்சு. அதில் ஒரு தொழில் ரகசியம் என்னென்னா, பிஜேபியோட கூட்டு வச்சுக்கிட்டார். வந்து பிஜேபிக்கு ஒரு 2% ஓட்டு கிடச்சிது, சந்திரபாபு ஜெயிச்சதே 2% வித்தியாசத்தில் தான். இதெல்லாம் யாரும் கவனிக்கிறது கிடையாது. இன்னும் சந்திரபாபு நாயுடுக்கு பயங்கரமான மக்கள் ஆதரவு இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங்கில் இருந்தாங்க. ஆனால் நாம் வந்து கைவி கைவி ஊற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் வந்து இந்த ஜர்னலிசம் இது இப்போ மாதிரி அந்த அளவுக்கெல்லாம் மோசம் கிடையாது. ஒரு 4 பத்திரிகைக்கு வந்து அறிக்கை எழுதி அனுப்புனா ஒரு 2 பத்திரிகையாச்சும் வரும். இப்போ வந்து ஒரு டெய்லி, அது லீடிங் டெய்லிஸ், அதில் வந்து மாதத்துக்கு 1 or 2 ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு வைங்க, அதை வந்து யாரும் கவனிக்காமலாம் இருக்க மாட்டாங்க, கவனிப்பாங்க. அதுவும் சந்திரபாபு நாயுடெல்லாம் வந்து எப்போவுமே இன்செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அதாவது மக்கள் செல்வாக்குடன் மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்று வருபவர்கள் வந்து எப்போவுமே வந்து லிபரலாக இருப்பாங்க. இப்போ கலைஞரெல்லாம் வந்து கைவி கைவி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே அவர் வந்து அந்த சிசுபாலனுடைய 99 தப்பை மன்னித்த மாதிரி விட்டுக்கிட்டே இருப்பார். இந்த சீமான் வைகோ இவங்கெல்லாம் ரொம்ப ஓவர், அதாவது வந்து இந்திய இறையாண்மைக்கே சவால் விடுறது, இந்த மாதிரிலாம் செய்யும்போது அங்கே வந்து என்னாகும்னா வந்து இந்த மாநில அரசின் மீது குற்றம் சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். இப்போ நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த மாநில அரசுகளுக்கூடிய அந்த வெளி என்னென்னா,
நகராட்சிக்கு அதிகம், மாநகராட்சிக்கு குறைவு, அவ்வளோதான். அதனால் வந்து கலைஞர் தூக்கி உள்ளே வச்சுருப்பார், அது வேற கதை. இது சந்திரபாபு நாயுடுலாம் அப்படி கிடையாது. அவருக்கு தெரியும் தனக்கு மக்கள் ஆதரவு இல்லை அப்படிங்கிறது தெரியும். அதனால் வந்து அவர் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்பார். போன 2 மாதத்தில் கூட வந்து ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாருன்னு ஒருத்தரை தூக்கி உள்ளே வச்சாங்க. அப்படி அது பாட்டுக்கு அது போயிட்டுருக்கு. நான் சொல்ல போகிறது வந்து ஃப்ளாஷ்பேக். முதல்வர் அலுவலகம், முதல்வர் அலுவலகத்தின் பேரில் போலீஸ் விசாரணை, அந்த விசாரணைக்கு நாம் ஆஜரான கதையை தான் இப்போ சொல்ல போகிறோம். இந்த தேச கனவுகள், மாநில கனவுகள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நாடும் நாட்டில் உள்ள மாநிலங்களும் உருப்படணும், இதுதான் நம்ம கான்செப்ட். இப்போ இதை வேற எவனாச்சும் ஒழுங்காக செய்துக்கிட்டு இருந்தால் நாம் வந்து அவனை ஆதரிச்சுக்கிட்டு போவோம். இப்போ உதாரணமாக ராஜசேகர ரெட்டி வந்தார் 2004. 2009 வரைக்கும் நான் வந்து இந்த தேச கனவுகளில் கண்ட்ரி லெவலில் இந்த 5 அம்சங்களை செய்யலாம் அப்படின்னு சொன்னதை வந்து அவர் வந்து மைக்ரோ லெவலில் மாநில அளவில் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதனால் வந்து அவருக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து அப்போ ஏதோ நம்மால் முடிஞ்சது நாம் செய்துக்கிட்டு இருந்தோம், அது வேற கதை. இப்போ இவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நாம் சொல்கிறதையும் கண்டுக்க மாட்டாங்க, கடுப்பாகமும் ஆகாத. அப்படி சந்திரபாபு நாயுடுக்கும் அப்போ வந்து நம்ம ப்ரப்போசல்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருந்தோம் ரொம்ப பிஸியாக. அது பெரிய கதை, அதெல்லாம் சொன்னால் வந்து நீங்கள் மூடிட்டு போயிடுவீங்க. இப்போ அது வந்து கிளைமேக்ஸை மட்டும் சொல்கிறேன். அதாவது வந்து 1998 2001 வரைக்கும் 3 வருஷம் தொடர்ந்து அனுப்புகிறோம், நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் கடுப்பாகி ஒரு கடுப்பாகி ஒரு 10 ரூபா மணி ஆர்டர் அனுப்புகிறேன். அதை எவனோ விவரம் தெரியாமல் வாங்கிட்டான். இப்போ அது பெய்டு சர்வீஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து கன்சியூமர் ஃபோரத்தில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சோம். அது மேலே நிறைய வில்லங்கம்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து சந்திரபாபு நாயுடு பதில் கொடுத்தார். இந்த பதில் வருவதற்கு முன்பாக சந்திரபாபு நாயுடு மேல் அந்த கன்னிவெடி தாக்குதல் நடந்தது இல்லையா, அதுக்கு பிறகு இடையில் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது அன்னைய தேதிக்கு வந்து இந்த ஃபேஸ்புக்கு, லேப்டாப்பு, இந்த நெட் ஆக்சஸ் இதெல்லாம் கிடையாது. நாம் வந்து பிரெட் ஹண்டர், ஆஃபீஸில் உக்காந்துருப்போம், 4 பேர் வருவாங்க, அவங்களுக்கு ஏதோ சொல்லுவோம், அவங்க ஏதோ கொடுப்பாங்க, அதை வச்சு காலம் ஓடிக்கிட்டுருக்கோம். இல்லை யாராச்சும் பெரிய மனுஷன் இருப்பான், அவன் வர சொல்லுவான், அவன் வீட்டுக்கு போவோம், எதையோ சொல்லுவோம், அவன் எதையோ கொடுப்பான், அதை வச்சு வாழ்க்கை ஓடிக்கிட்டுருக்கு, அவ்வளோதான். இன்றைக்கி எப்படி இந்த ஆன்லைன் கிளைண்ட்ஸ் இவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துட்டு தேச சேவை பண்ணுறதுக்கு எப்படி வரமோ அதை போல தான் அன்னைக்கும். அதாவது நம்முடைய தேவைகள் மிக குறைவு, அதனால் வந்து போதுமென்ற மனமே பொன் செய் மருந்து. அன்றைய தேவைகள் தீர்ந்ததா, அடுத்து எம்ஜிஆர் வேலை தான். அப்படி போயிட்டுருக்கும்போது இந்த சந்திரபாபு நாயுடு இஷ்யூ வந்து இப்போ அப்படியே கண்ணெல்லாம் வந்து நெத்திக்கு வந்துருச்சு. நான் தான் என் தலைவன், நீங்கள்லாம் டுபாக்கோர் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகளை எல்லாம் வந்து கேவலமாக பேசுகிறது. உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கணும், பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், தேர்தல் சமயத்தில் தான் அரசியல் பேசணும், எல்லாத்தையும் அரசியலாக்கக்கூடாது, எதையுமே காசு கொடுத்து தான் வாங்கணும் மக்கள், இப்படி. அதாவது இப்போ வந்து நம்ம மோடி சாப் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரோ இதையெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த காலத்துலேயும் சொல்லிட்டார் சந்திரபாபு நாயுடு. சரி என்னடா இது, இரிட்டேட் ஆகிட்டேன். இரிட்டேட் ஆகிட்டு இந்த ஆள் ஜாதகம் அது வந்து கிடைச்சிது. கிடைக்கும்போது அதை அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணால் ஷாக்கும் ஆயிட்டேன். சரி முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு
இப்போ இதை வந்து அந்த ஆளுக்கு தெரியப்படுத்துகிறோன்னு வைங்க, அதனுடைய அர்த்தம் வேறு மாதிரி போயிடும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து இது என்ன சொல்கிறேன், வாய்க்கா தகராறு இருக்குது. இதில் வந்து இந்த கர்மத்தெல்லாம் சொல்லி அது வந்து சாபம் மாதிரி ஆயிரும். இது என்னடா இது? சரி, அப்போது ஐடியா ஸ்பார்க் ஆச்சு. இப்போ வந்து சந்திரபாபு நாயுடுவின் மனைவி என்டிஆரின் மகள், அதனால் வந்து அந்த அம்மாவுக்கு கன்வே பண்ணேன். பாருங்க, இது இது விஷயம். இப்போ வந்து நீங்கள் வந்து என் தலைவனுடைய மகள், இப்போ அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா டைரெக்டாக எஃபெக்ட் ஆக போகிறது நீங்கள் தான். அதனால் அந்த விவகாரத்தெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு இதை கன்வே பண்ணுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டு விட்டேன். அதுக்கு சரியாக வந்து அந்த மாதத்துலேயோ அடுத்த மாதத்துலேயோ இது நடக்குது. இது இந்த கன்னி வெடி தாக்குதல். அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து சந்திரபாபு நாயுடுவின் மனைவியார் அவங்க வந்து என்னங்க அரசியல் பண்ணுறீங்க நீங்கள், இவனெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுடைய ஃபேனு, இவனை கூட வந்து உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னா அப்புறம் என்னத்தை அரசியல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங். அப்போ தான் வந்து சிஎம் வந்து சிஎம் ஆஃபீஸில் விசாரிக்கிறார். சிஎம் ஆஃபீஸில் விசாரிக்கும்போது அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வேறு அவன் சரியான பிக்காளி, பிளாக்மெயிலரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 1998 அப்போ 2002-03 அது வரைக்கும் வந்து நாம் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த வாத்தியார் வந்து சைலன்ஸ் அப்படின்னும் போதே உடனே சைலண்ட் ஆயிடணும். அப்போ வந்து வாத்தியார் வந்து அடுத்து அவருடைய வேலை பார்க்குறாரு. இப்போ நாம் வந்து நம்ம ப்ரப்போசல்ஸை கொடுக்குறோம், கொடுத்ததும் 15 மாதத்துலேயும், ஐயா உங்களுடைய ஆலோசனைகள் சுவாரஸ்யமாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள், நீங்கள் வேறு வீட்டை பார்த்துக்கங்கன்னா வேறு ஸ்டேட்டை பார்த்துக்குறோம், அதை விட்டுட்டு டிக்கி கீழே வச்சு சூடுபடுத்திக்கிட்டு இருக்கும்போது என்னாகும், நாம் வந்து இதனுடைய விளைவுகளை சொல்லுவோம். இப்போவே ஸ்டேட்டு பிச்சை எடுக்குது, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீன்னா இந்த மாதிரிலாம் ஆகும், தேர்தலில் மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க, இப்படி தான் சொல்லுவோம். இது வந்து பிளாக்மெயில் அவங்க வொக்காபுலரியில். அப்படி சொன்னதும் சிஎம் வந்து போலீஸ் என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணுறார். அது வந்து எஸ்பிக்கு வருது. எஸ்பி வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஃபார்வேர்ட் பண்ணார் போல். நமக்கு ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்தது. சரி, நமக்கு வந்து அந்த காலத்தில் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு போகிறது இதெல்லாம் வந்து ஜகஜம். அதாவது நம்ம கேஸாக போக மாட்டோம், மக்கள் ஆதரவற்ற மக்கள், படிப்பறிவற்ற மக்கள், அதாவது இப்போ வந்து ஜூனியர் விகடனில் போடுறான் பாருங்கள், குரலற்றவர்களின் குரல்னு அந்த மாதிரி ஒரு கேனை நாம் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து அதை வந்து எடுத்து சொல்லக்கூட தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து நாம் போய் உக்காந்து பேசி ஏதோ செய்வோம். அது ஸ்டேஷனுக்கு போகிறதெல்லாம் வந்து ஜகஜம். இங்கே வந்து நம்ம முகநூலில் சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கூட தெரியாமல் ஜனங்க புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது வேறு கதை. நாம் அப்படி கிடையாது, தர லோக்கல்லேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம். சரி, கேஷுவலாக போனோம். போனதும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சொன்னார், யார் யானி என்ன அது சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க அப்படின்னார். நான் என்ன சார் இது அநியாயமாக இருக்குது, என்னை பற்றி ரிப்போர்ட்டு கேட்டால் ஏதோ நான் ஹேர் கட் பண்ணிக்கிற சலூன்காரனையோ, இல்லை நான் துணி தைச்சிக்கிற டெய்லரையோ, நான் டிஃபன் சாப்பிட்ற கையேந்தி பவன்லேயும் விசாரிக்கணும், என்னை கூப்பிட்டு விசாரித்தா நான் என்னத்தை சொல்லுவேன், நான் உத்தம அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு நக்கல் அடித்தேன். அவர் என்னையா பண்ணுறது, இப்போ எலெக்ஷன் வேறு முன்கூட்டி வரப்போகுது, கண்ட இடத்துல வந்து போராட்டம், கண்ட இடத்துல மீட்டிங்கு, எங்களுக்கு டங்கு வர அந்து போயின்னு இருக்குது, உன்னை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், அது என்ன விவகாரம் சொல்லி தொலையா, நான் அப்படியே ரிப்போர்ட் அனுப்பிடுறேன் என்னார். சரின்னு சொன்னோம். இதெல்லாம் போச்சு. அங்கே போன பிறகு அங்கே என்னடா பிரச்சனைன்னா, இது வந்து போலீஸ் லெவலெல்லாம் கிடையாது, இது வந்து இது என்ன காரணமோ உளவுத்துறை விசாரிக்கணும்,
அப்போ தான் விஷயம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போலாங்க. அது அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து இங்கே வரும்ல, வரும்போது என்னடா சிச்சுவேஷன் என்ன, அப்போ வந்து இங்கே என்னது ப்ரைவேட் எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு சொசைட்டி இருந்தது. அது பாவம் அவங்களுக்கு வந்து இந்த நடைமுறைகள் எல்லாம் தெரியாது, இந்த சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அது மினிட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. சரி நம்ம வந்து ஒரு பிஆர்ஓவாக வச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு, அதான் கதை சொன்னேன் இல்லையா, அவருக்கு கண்ணெல்லாம் வந்து நெத்தில இருந்தது, அந்த கிளைமோர் பாம் வெடித்ததும் சரி இது நல்ல சான்ஸு, இந்த சிம்பத்தியை வச்சு அடிச்சுட்டு வந்துடலான்னு முன்கூட்டி எலெக்ஷனுக்கு போகிறாரு. எலெக்ஷனுக்கு போகும்போது மக்கள் ஞாபகத்துக்கு வராங்க, அது வரைக்கும் வந்து தர்மாஸ்பத்திரியில் யூசர் சார்ஜ் கட்டணும், இது நிறைய செய்துட்டாப்புல, அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு மூடு இல்லை இப்போ. அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் ஞாபகம் வந்துட்டாங்க, அதனால் வந்து என்ன பண்ணாருன்னா கோட்டி வராலு அப்படின்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணார். அதாவது வந்து கேட்குறவனுக்கெல்லாம் பட்டா, கேட்குறவனுக்கெல்லாம் பென்ஷன், கேட்குறவனுக்கெல்லாம் இது இப்படி ஒன்று. இப்போ அந்த ஒயர்மேன் அசோசியேஷனில் வந்து ஒரு 600 பேர் மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் வந்து பங்களாவில் இருக்கிற கான்ட்ராக்டரும் இருப்பான், கூலிக்கு வேலை பார்க்குறவனும் இருப்பான். சரி அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ ஹவுசிங் சைட்டு வேணும் அப்படின்னு ஒரு ப்ரொப்போசலு. அது நாம் வந்து காலேஜ் பீரியடில் வந்து இந்த ப்ராபகண்டாலாம் செமையாக பண்ணுவோம், இந்த இங்கு புட்டி, இங்கு புட்டியில் பீடியை திருப்பி நினச்சிக்கிட்டு போஸ்டர் எழுதுவோம், அந்த வித்தெல்லாம் நிறைய உண்டு நம்மக்கிட்ட. சரி கத்த வித்தையெல்லாம் இறக்கணும்ல, சரின்னு ஒரு ப்ரொசஷன், ஒரு ப்ரொசஷன் அதுங்க அங்கே வந்து சில ஸ்லோகன்ஸ், அப்படியே போய் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி பிளான் போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது அங்கே அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கெல்லாம் வந்து அது என்ன சொல்கிறது அத்த கூச்சம். இப்போ இன்றைக்கி வந்து அரசியலில் இருக்கிறவங்கலாம் வந்து வர காரணம் என்னென்னா, இவர்களை விட தகுதி படைத்தவர்கள் ஒரு கூச்சத்தின் காரணமாகவோ அச்சத்தின் காரணமாகவோ பம்மி இருப்பான், அதனால தான் இவங்க வராங்க. அப்படி நாம் வந்து அதை லீட் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் அங்கே கிரியேட் ஆயிடுச்சு. நாம் ஸ்லோகன் சொல்லிக்கிட்டு அவங்கள அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம். அப்போ வந்து இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து மைக்கை வச்சு நிறுத்துகிறாங்க, அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். அதை நோட் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சரி அந்த கேப்பில் நமக்கு காரியம் முடிஞ்சுது. அதாவது இந்த அது என்ன கருமம், இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகிறதுக்குள்ளவே அங்கே சிஎம் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் அனுப்பிட்டாங்க. இதுதான் கதை. எப்படி இருக்கே? நன்றி வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.